Hello everyone, welcome to Muthuraja Vlogs. So, in this video, I'm going to talk about it. Now, recently, there was a Malayala film. The name is The Great Indian Kitchen. So, that film is that you have a actual life capture. How in India, traditional families, women have a normal, casual way to get வந்து normal, casual way. How in a continuous routine, women have a normal way to get a normal way. ரொம்ப டிராமடைசேஷன் இல்லாம பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்த ஒரு படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சோ அதுபோ இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னா வந்து ஒரு 1 मंथ முன்னாடி வந்து கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து housewives அதாவது ஹோம்மேக்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஹோம்மேக்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுப்போம் அப்படிங்கற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சோ இது வந்து லாஸ்ட் ஒரு 1 मंथ ஆவே என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் ஏனா வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் இந்தியாஸ் பாபுலேஷன் ஆர் எனிவேர் இன் தி வேர்ல்ட் வந்து 50% ஆஃப் தி பாபுலேஷன் இஸ் women பட் ஆனா வந்து அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து வேலையில வந்து பங்கெடுத்துக்கறாங்க வேலை வாய்ப்புல பங்கெடுத்துக்கறாங்க எவ்வளவு வந்து சம்பாரிச்சு எகனாமிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து பூஸ்ட் பண்றாங்க It's a very critical part for a growth of a nation. Or a desam valarnumna, angal mattum velai seidhu andha desathai uyartha mudiyadhu. Pengal angal iruvarum serndhudhaan andha desathai uyartha vendum. Abindrathu oru fact. So idha pathi paakumbodhu there is a lot of discussions vandhu going on in the media for the last 2 years about this issue. Yen kettingna vandhu ippa 2011 la irundhu 2011 12 la irundhu ippa varaikkum 18 varaikkum paathi 18 19 varaikkum paathina almost India oda labor workforce participation வந்து 35% குறைஞ்சிருக்கு அது 2 கோடி women வந்து வேலையில இருந்து வெளியில போய் வேலை பார்க்காம வீட்ல மட்டும் இருக்கக்கூடிய ஆட்கள் குறைந்திருக்கிறது கடந்த ஒரு ஒரு 7 to 8 years ஆ சோ இது எதனால நார்மலா நம்ம யோசிப்போம் வந்து ஒரு தேசம் வளர்கிறதுனா அந்த தேசத்துல வந்து கண்டிப்பா ஃபெமிலோட பார்ட்டிசிபேஷனும் இன்கிரீஸ் ஆகும் பட் வந்து லாஸ்ட் ஒரு டிகேடா வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிருக்கு அது போ பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாவே வந்து இந்தியா வந்து இட் இஸ் லேபர் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மி எவ்வளோ கம்மின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அதாவது ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் லோவஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அந்த லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா ஒரு 15 வயதுலேருந்து 59 வயது வரைக்கும் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அவங்க தான் வந்து வேலைக்கு தகுந்த ஆட்கள் அப்படின்றது மாதிரி ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய உமனில் வந்து நார்மலாக டெவலப் கண்ட்ரீஸில் வந்து ஒரு 100 to 60, 70, 80% பேர் வரைக்கும் வேலை ஜாப் மார்க்கெட்டில் இருப்பாங்க பட் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 20 பேர் மட்டும்தான் 100 அதாவது 15 வயதிலிருந்து 58 வயது உடையவர்களில் ஒரு 100 பேரில் வந்து 20 பேர் மட்டும்தான் வந்து வேலையில் ஈடுபட்டுருக்காங்க மீனிங் ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து அண்ட் இந்த 20% வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளோட கம்மி அப்படிங்கிறது இட்ஸ் அன் அலார்மிங் திங் ஸோ இதனால் என்ன ரீசன்ஸ் எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேஜர் ரீசன் வந்து ஒன்று நம்மளோட ட்ரெடிஷன் வீட்டு வேலை வந்து அது அந்த அடுத்த வேலை நமக்கு உணவு நம்ம பிளேட்டுக்கு வரணுன்னா அது வந்து உமனோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம காலங்காலமாக வந்து அது தள்ளிட்டு வந்திருக்கோம் பிரெட் ஏர்ன் பண்ணுறது வெளியில் போய் பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆணின் கடமை வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்க வேண்டியது ஒரு பெண்ணோட கடமை அப்படின்றது காலம் காலமாக நம்மக்கிட்ட பாஸ் ஆன் பண்ணி வந்துக்கிட்டு இருந்த விஷயம் ஸோ அது வந்து நம்ம மைண்டில் வந்து பிக்காக இருக்குது ஸோ அதுபோக வந்து தட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபீமேல் லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அவங்க ஒரு 10% வந்து கூடுச்சுன்னா நம்ம தேசத்தோட ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 8% உயருமா ஸோ அந்தளவுக்கு ஏன்னா நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் பற்றி ரொம்ப வந்து பேசியிருக்கோம் அதாவது எப்போ வந்து ஒரு ஒரு தேசத்தில் வந்து நிறையா வந்து வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் ஒர்க்கிங் ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ வந்து அந்த பொருளாதாரத்தில் வந்து பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப யங் ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்குள்ளே இருக்கவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 75-80% பீப்புள் இருக்காங்க பட் வந்து அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா வந்து அந்த 75-80% இருக்கக்கூடிய 50% உமன்ல வந்து ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் வந்து வேலைகளில் ஈடுபடுறாங்க சம்பாத்தியம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ வி ஹாவ் டு கெட் தம் இன் டு த ஒர்க் ஃபோர்ஸ்
இப்போ நார்மலாக பாருங்களேன், ஏன் வந்து நம்ம ஜிடிபி கால்குலேஷனில் கூட உமன் வீட்டில் பார்க்கக்கூடிய வேலைக்கு வந்து நம்ம வந்து தகுந்த ஒரு எக்கனாமிக் வேல்யூ கொடுக்கறது இல்லை? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு உமன் வந்து அவங்க படித்து இன்னொரு ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கறதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஒரு மெய்டை வந்து ரெக்ரூட் பண்ணுவோம், கூட்டி பெருக்கிறதுக்கு இல்லை பசங்களை பார்த்துக்கிறதுக்கு வீடை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு மெய்டை ரெக்ரூட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்போம். ஸோ அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது. உமனும் வந்து வெளியில் வேலை செஞ்சு அவங்க எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஈடுபடுறாங்க, அதுலேருந்து சம்பாத்தியம் ஈடுபடுறாங்கங்கும்போது எல்லாம் எக்கனாமிக் சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்களும் வந்து சம்பாதிக்கிறாங்க, அதே நேரத்தில் இவங்க இல்லாத ஒரு குறையை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம ஒரு மெய்டை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்றது அந்த எக்கனாமிக் சுழற்சி வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி தான், பட் இது வந்து இந்த தீப்பொறியை லைட் பண்ணுறதுக்கு காலம் காலமாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸ், கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலங்களாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸை உடச்சிருந்துட்டு உமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே வரணும். ஸோ இது வந்து இதுக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். ஸோ ஆஸ் அ பர்சன் வந்து எவ்ரிபடி ஷுட் பி ஓப்பன் டு லெட்டிங் உமன் அவுட் டு ஒர்க் அண்ட் லெட்டிங் தம் பி மோர் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பான விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரூரல் உமன் வந்து அதாவது கிராமங்களில் இருக்கக்கூடிய உமன் வந்து அதிகமாக வேலை பார்க்குறாங்க. நகரங்களில் இருக்கக்கூடிய பெண்களை விட கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக வேலை வாய்ப்பில் ஈடுபடுறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவைலபிள் ஒர்க்கிங் இது வந்து இந்த மாதிரி கிராமத்தில் வந்து விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி லோ பேயிங் ஜாப்ஸில் இருக்கிறதுக்கு தான் வந்து உமனுக்கு வந்து ஜாஸ்தி வந்து ஸ்கோப் இருக்கே தவிர ஹை பேயிங் ஜாப்ஸ் வந்து அங்கே வந்து ஜாஸ்தி வந்து இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியில் வந்து ஜாஸ்தி வந்து மென்னை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் பேவும் வந்து உமனோட மென்னுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பே டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா வந்து ஒன்று வந்து உமன்னால் வந்து அவங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் தேவைப்படும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ண முடியாது, அந்த ஜாப் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, டைமிங்கில் அவங்களுக்கு வந்து மற்ற கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு குறையாக இருக்குது. ஸோ இதை மாற்றணும்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும், வீட்டிலேருந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், டிஜிட்டல் மூலமாக ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்றது. ஏன்னா அவங்களோட உமனோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜஸ்ட் இட்ஸ் அ கிரேட் ஒர்க், அதுக்கு வந்து ஒரு ஊதியம் கொடுக்கணும் இல்லாட்டி அதுக்கு ஒரு அவங்களோட ஒர்க்குக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்கணும் அப்படின்றது இட் இஸ் அ க்ரோயிங் திங். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக குறைஞ்சிக்கிட்டு வரது காரணம் வந்து நிறையா பேர் வந்து படிக்கிறாங்க. என்னடா இது, நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா வந்து நிறைய பேர் வேலைக்கு போகணும் இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன காரணம்னா வந்து நிறைய பேர் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே வரதுக்கான டைம் வந்து அதிகரிக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட் ஒரு 12th முடித்தாங்க, இப்போ 12th ஒரு இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு 4 வருஷம், அப்புறம் ஒரு ட்ரெஷரி டிகிரி ஒரு MBA பண்ணாங்கன்னா இன்னும் 2 வருஷம்ங்கும்போது அவங்க வந்து வேலை வாய்ப்பில் ஈடுபடுறதுக்கான அந்த கேப் வந்து இன்னும் அதிகம் இருக்குது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்க அந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே பார்ட்டிசிபேட்டிங்க்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுபோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த வேலைகள் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோமா அப்படிங்கிறது இன்னொரு க்வெஸ்சன். ஸோ இதை பற்றி என்னென்னா, இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இது வந்து ஓவர் த நைட் மாறப்போகிறதுல ஆர் இன்னொரு 5 இயர்ஸில் கூட மாறாது, 10 இயர்ஸில் கூட மாறாது, ப்ராப்ளி இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ் ஆகலாம் இந்த சுச்சுவேஷன் மாறுறதுக்கு, ஃபார் மோர் அண்ட் மோர் உமன் டு கம் இன் டு த ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் அவங்க நார்மலாக வீட்டில் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து ஜாஸ்தி டைம் ஆகலாம். பட் இந்த டிஸ்கஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் தட் இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து அவங்களோட மக்கள் நீதி மையம் ஆட்சி அமைப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். பட் அவங்க வந்து இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் ஃபார் திங்ஸ் டு கெட் பெட்டர் ஃப்ரம் யூர். தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ், சப்போர்ட் அஸ். இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சவங்க யாரும் இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.